இன்றைக்கு சில பேர் குடும்ப அரசியல் குடும்ப எவனோ பேசுகிறான், ஊர் பேர் தெரியாத உடல்வாயின் எல்லாம் பேசுகிறான், வரலாறு தெரியாதவன் எல்லாம் பேசுகிறான். எப்படிப்பட்ட குடும்பம் கலைஞருடைய குடும்பம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். பல பேர் ராஜ்யசபா எம்பியில் ஆனார்கள், நான் பேரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. காரணம், சில பேர் கோபம் வந்துடும், ஏன்னா பழசு சொன்னாலே சில பேர் கோபம் வரும். ஆகையினால் நான் ஒரு முறை பேசி அதனால் நான் மாட்டிக்கொண்டேன். அந்த தவறை திரும்ப அதோடு ஒரு ஜின்னா அவருடைய பரத்திருப்பு விழாவிலே பேசி அது ஒரு வார காலம் ஓட்டினார்கள். அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கத்தில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் உருவாக்கிய பெருமை அண்ணன் புரசொலி செல்வத்தை சாரும் என்பதை நான் அறுதிட்டு சொல்ல முடியும். பேரனை கூட அண்ணன் துரைமுருகனே அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர். இவர்களை போன்றவரெல்லாம் ஜி விஸ்வநாதன் இந்த விழாவுக்கு அவர் வர முடியவில்லை, உடல் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, உடல்நலம் குன்றியிருந்த காரணத்தினால் அவர் வர இயலவில்லை என்று சொல்லிவிட்டார். இல்லை என்றால் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார். அவர் உச்சத்திலே அரசியலுக்கு உச்சத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் புரசொலி செல்வம். அது மட்டுமல்ல, அவர் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. குறிப்பாக நேரமில்லாத காரணத்தால் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1976 எமர்ஜென்சி நேரத்திலே மிக மிக கொடுமையான காலம் அது. அந்த நேரத்திலே முரசொலி செல்வம் அவர்கள் மருத்துவமனையிலே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஜிஹெச்சிலே அனுமதிக்கப்பட்டு அப்பொழுதுதான் வெளியே வந்த நேரம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தலைவருடைய பிறந்த நாள். அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக கலைஞர் முரசொலியிலே உட்கார்ந்து நான் அப்பொழுது கலைஞரோடு நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு நான் வேலூர் ஜெயிலே என்னுடைய துரைமுருகனோடு சிறையில் இருந்தேன். பிறகு நான் வெளியே வந்தவுடன் நான் வந்த 2 நாட்களுக்கெல்லாம் பாலு மிசாவிலே போய்விட்டார். தலைவர் உடனடியாக இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு பாலு போய்விடுவான், நீ தான் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்று தொட்டு எமர்ஜென்சி முழுவதும் கலைஞரோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அந்த நேரத்திலே ஜூன் மாதம் 1ஆம் தேதி முரசொலியில் கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு இளந்துறவி என்று ஒரு சப் எடிட்டர் இருந்தார், அவரிடம்தான் கொடுத்து சென்சார் அலுவலகத்திற்கு கடிதம் சென்றது. சாஸ்திரி பவனில் இருக்கிற சென்சார் அலுவலகத்தில் தலைவர் ஒரு பக்கம் கடிதம் எழுந்தார். அதிலே உடன்பிறப்பு என்ற வார்த்தையும் மூக்கா என்கிற அந்த 2 வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றையும் அடித்து விட்டார்கள். இரவோடு இரவாக அதை பார்த்த கலைஞர் கோபமுட்டு முரசொலிக்கு சென்று அவரே அச்சு கோத்து அவரே பிட்னோடு சடித்து கொண்டு அடுத்த நாள் மரியாதை தம்பி மூக்கா தமிழரசும் அழகிரியும் இரவோடு இரவாக சென்று ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில பேர் குடும்ப அரசியல் குடும்ப எவ்வளவு பேசுகிறான், ஊர் பேர் தெரியாத உடல்வாயினெல்லாம் பேசுகிறான், வரலாறு தெரியாதவனெல்லாம் பேசுகிறான். எப்படிப்பட்ட குடும்பம் கலைஞருடைய குடும்பம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த நேரத்திலே தலைவருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கூட சாவி கொடுத்து விட்டு ஓட்டி விட்டான். அந்த நேரத்திலே அழகிரி கார் ஓட்டுவார், தமிழரசு கூட வருவார். இரவோடு இரவாக சென்று அன்றைக்கு முரசொலியிலே அந்த கடிதத்தை எல்லாம் அந்த பிட்னோடிஸ் அடித்து கொண்டு தலைவர் வந்தார். அடுத்த நாள் காலை தலைவருக்கு இப்போ இருக்கிற எங்களுக்கெல்லாம் சாதாரண நம்ம கூட ஏசி கார் இருக்கு, அப்போ கலை தலைஞருக்கு அம்பாசிடர் கார்டு, அது கூட ஒரு சொந்த கார் கிடையாது. முரசொலி மாறன் ஜெயிலில் இருந்த காரணத்தினால் அவருடைய காரை அவர் பயன்படுத்தி கொண்டார். டிரைவரும் ஓடிவிட்ட காரணத்தினால் முரசொலியினுடைய மாறனுடைய டிரைவராக இருந்த லட்சுமணன் தான் கார் ஓட்டி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் போராட்டத்துக்கு அண்ணாவுடைய அதாவது சென்சார் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று தலைவர் சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு காரில் ஏற சொன்னார் டிரைவர். டிரைவருக்கு பக்கத்திலே நான், எனக்கு பக்கத்திலே கலைஞர், பின்னாடி ஒரே அம்பாசிடர் காரில் 5 பேர் ஏற்றிக்கிட்டார். விஎம்ஆர் சபாபதி, மாவட்ட துணைச்செயலாளர் மனோகரன், இப்படி 5 பேர் ஏற்றிக்கிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் அருகிலே வர வர எங்கே போகிறார் கலைஞர் எனக்கு தெரியாது. திடீரென்று வலது பக்கம் திரும்ப சொன்னார். அப்போது சஃபாயர் சாட்டுக்கு பக்கத்திலே ஒரு தியேட்டர் இருந்தது,
அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பிட் நோட்டீஸ் அவரே கொடுத்து கொண்டு அண்ணா சிலை வரை வந்து ஒரு மணி நேரம் கொளுத்துக்கிற வெயில் நின்று கொடி பிடித்து கொண்டு கலைஞரும் நாங்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். பின்னாடி செல்லும் அண்ணன் செல்வம் அவர்களும் தமிழவர்களும் மூக்க அழகிரி மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். எங்களுக்கு இவர்கள் வந்தது தெரியாது. அன்றைக்கு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் பேர் கூட நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பிற்காலத்தில் அவரே நம்ம கட்சி சார்பாக ஆதரவாக கோவிந்தசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் வந்து எங்களை கைது செய்து கொண்டுட்டு போய் D1 போலீஸ் ஸ்டேஷனில் வைத்தார். எங்களை கொண்டு போய் அங்கே உள்ளே வைத்தவுடன் தலைவரை ஒரு சேரில் கூட உட்கார வைக்கல. இந்த குடும்பம், இந்த தலைவன் எப்படி உழைத்தான் என்பதற்காக சொல்கிறேன். சீஃப் மினிஸ்டராக 7 வருஷம் இருந்தவர், அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் வந்து உட்காரான், மன்னிக்கும் உட்காருகிறார்கள். ஒருவர் அண்ணாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தார், அவர் பேரை சொல்ல கூட எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ராமானுஜன் ஒருத்தர் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும். அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அப்போ அண்ணா உயிரோடு இருக்கும் போது செக்யூரிட்டியாக. ஆனால் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற போது அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சென்னையினுடைய ஐஜியாக இருக்கிறார், உயர்ந்த பதவியில் இருக்கிறார். ஒரு காலத்தில் கலைஞர் காரு கதவை திறந்து விட்டுவர், ஆனால் அவர் கூட கண்டுகொள்ளவில்லை. பெஞ்சிலே போய் உட்காந்துட்டு நாங்கள்லாம் உட்காந்துட்டோம். பிறகு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது தான் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கு. ஒரே ஒரு உமன் கான்ஸ்டபிள் வந்து கலைஞருக்கு காப்பி வாங்கி கொடுத்தது. அப்பொழுது டிசியாக தேவாரம் இருந்தார், செந்தாமரை கமிஷனராக இருந்தார். அவரெல்லாம் பின்பக்கமாக வந்து, ஏன்னா கலைஞருக்கு கையெடுத்து கும்பிடுறது கூட பயந்தார். ஒரு சாதாரண தொண்டனை போல பெஞ்சில் உட்கார்ந்த கலைஞர் அவர்கள் அந்த பெண்ணை வந்து, பெண் கான்ஸ்டபிள் வந்து காப்பி கொடுத்த போது அந்த பெண்ணை பார்த்து கலைஞர் சொன்னார், ஏம்மா பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் போகிறான், நீ ஏமா காப்பி வந்து கொடுக்குற, உனக்கு ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்துடு போகுதுன்னு சொன்னபோது கலைஞர் அந்த பெண்மணி என்ன சொன்னச்சு தெரியுமா, நீங்கள் கொடுத்த இந்த காக்கி சட்டை உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கறதுனால போனாலும் பரவாயில்லை இந்த சொன்ன அந்த பெண்மணி தான். அதனால தான் இன்றைக்கி தலைவர் பல பெண்களுக்கு இன்றைக்கி திட்டங்களை வழங்கியிருக்கிறான்னா அன்றைக்கி ஏற்பட்ட உணர்வு தான். எப்போ கலைஞர் வந்து ஒரு லேடிஸ்க்கு உமன் கான்ஸ்டபிள் பதவி போட்டு கொடுத்தார், நன்றி உணர்வோடு வாங்கி கொடுத்தது. ஆனால் பிற்படுத்தவன், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன் என்று பார்த்து பார்த்து கலைஞர் யார் யார் பதவியிலே உயர்பதவியிலே போலீஸ் அதிகாரிகள் உட்கார வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அண்ணன் முரசொலி செல்வத்தை தர தர என்று அழைத்து வருகிறார்கள், மூக்க அழகிரி அழைத்து வருகிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கிற தம்பி மூக்க தமிழரசு அவரை அழைத்து வருகிறார்கள், தலைவர் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த செயல்மணி அவரையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆக அப்போ சிரித்து கொண்டே கலைஞர் சொன்னார், என் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கய்யா, மாறனும் ஸ்டாலினும் உள்ளே இருக்காங்க, நான் கைதியாகிட்டேன், அழகிரி அரெஸ்ட் ஆகிட்டார், அரெஸ்ட் ஆகிட்டான், செல்வமும் அரெஸ்ட் ஆகிட்டான், தமிழும் அரெஸ்ட் ஆகிட்டான், நல்ல வேலை அமிர்தம் மட்டும் ஊரில் இல்லை, இருந்தும் தான் அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு கலைஞர் சொன்னார், இந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு ஆண் கூட இல்லை, பெண்கள் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பம்தான் கலைஞருடைய குடும்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கூட சில பேர் பேசுகிறான் குடும்பம்ன்ட்டு, எந்த குடும்பமாவது தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட தியாகம் செய்திருக்கிறதா? திமுகவில் இருந்த மூத்த தலைவர்கள் பல பேர் மந்திரியெல்லாம் இருந்தார்கள், எந்த மந்திரி வீட்டிலேயாவது இப்படி யாராவது சிறைக்கு சென்றார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் செல்வம் அவர்கள். இப்படி பல கதைகள் உண்டு, பல நிகழ்வுகள் உண்டு. எங்களை எல்லாம் மாணவர் இயக்கத்திலே வளர்த்து நானோ அல்லது மற்றவர்களோ வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் செல்வம், தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே பாலமாக இருந்தவர் செல்வம். ஆகவே வழக்கறிஞர்கள் பல பேரை அவர் உருவாக்கியிருக்கிறார், வழக்கறிஞர்களை பாராட்டுவார். நீதிமன்றத்திலே கூட நம்முடையிலே நம்மிலே ஒருவரான வில்சனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை குறித்து அவர் மறைவதற்கு முன்பாக கடிதம் எழுதியவரும் கட்டுரை எழுதியவர் தான் முரசொலி செல்லும் என்று மறந்துவிடக்கூடாது. ஆகவே எல்லா வகையிலும் சட்டத்துறை அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய படத்தை திறந்து வைக்கிற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த என்ஆர் செல்வத்திற்கு நன்றி கூறி அமர்கிறேன்.
சார் போகுது சார் போகுது சார் 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 ச